ஒரு மாணவருக்கு 12 ரூபாய் 40 பைசாவில் சிறந்த உணவு வழங்குவது இதைவிட சிறந்த செலவு செய்ய முடியாது. இதனுடைய பலன் 10-20 வருடத்திற்கு கிடைக்கக்கூடிய விளைவு மிக சிறப்பானதாக இருக்கும் என அமைச்சர் PTR பேட்டியளித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மதுரை முத்துப்பட்டி அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுடன் அமர்ந்த அமைச்சர் உணவருந்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் அரசியல் பேச விரும்பவில்லை, திட்டமிடுதல் சரியாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 எனது தொகுதியில் துவங்கி வைத்தோம், மாதிரி திட்டமாக அது அமைந்தது, இன்று 10,000 பள்ளிகளில் துவங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். 12 ரூபாய் 40 பைசா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மாணவருக்கு 12 ரூபாய் 40 பைசாவில் சிறந்த உணவு வழங்குவது இதைவிட சிறந்த செலவு செய்ய முடியாது என்றும் இதனுடைய பலன் 10-20 வருடத்திற்கு கிடைக்கக்கூடிய விளைவு மிக சிறப்பானதாக இருக்கும் என்றார். சிறந்த கல்வி மற்றும் ஊட்டச்சத்து பெற்ற இளைஞர்கள்தான் பெரிய சொத்து என்றும் அவர் தெரிவித்தார். 12 ரூபா 40 பைசான்னு சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 12 ரூபா 40 பைசாவுக்கு ஒரு மாணவருக்கு சிறந்த உணவு வழங்கி, இப்போ மதுரை மாநகராட்சிக்கே மொத்தமாக 20 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு மாதத்துக்கு ஆகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே சிறந்த செலவு பண்ணவே முடியாது. இதோடைய இம்பேக்ட், இதோடைய பலன், இதோடைய 10 வருஷம் 20 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய விளைவுகள் மிக சிறப்பான ஒரு விளைவாக இருக்கும். ஏன்னா ஒரு சமுதாயம் நியூட்ரிஷன் எஜுகேஷன் பெற்ற இளைஞர்களை அதுக்கு தான் பெரிய சொத்து, அது சமுதாயத்துக்கு சொத்து. அந்த சொத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிதியை வச்சு தான்.